இது வரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சரி, நான் டேரக்ஷன் பண்ணியிருக்கேன் பண்ணது, இது வேணும், இந்த டைலாக் வைங்க, இப்படி சீன் வைங்க. அவர் வந்து ஒரு சின்ன ஒரு தலை, அப்படின்னாலே அதுக்கு நீங்கள் 1000 ஆர்கியூ பண்ணாலும் அது வேலை கேட்காது. நடிக்கிறேன் லட்சியம், அதுக்கு அது வந்து அப்படிலாம் சொல்லாரு. அவர் சம்பாதிக்க வந்து சொல்லி ஏற்கனவே சொல்லியிருக்காரு, நடிக்க வந்தது சம்பாதிக்கிறது தான் சொல்லியிருக்காரு. ரஜினி சாரே சொல்லிட்டார், ஓகே சூப்பர் ஸ்டார் பட்டம் எனக்கு வேணாம், இப்போ அடுத்த லியோ படத்தில் சூப்பர் ஸ்டார் விஜய் அப்படின்னு போடுவீங்களா? குழந்தையிலிருந்து பொய்யும் குறைக்கும் படத்தை பார்க்கணுங்கிற தாட்டில் ட்ராவல் பண்ணாது தான் உச்சத்தில் இருக்க ஹீரோக்கும் நல்லது. அல்லது நம்ம ஒன்று நினைப்போம், அதுவாக அமைச்சு கொடுத்து சேர போட்டு உட்கார வச்சு அதை உட்கார வைக்கும், அது வந்து ஒரு அது ஒரு அமைப்பு. அப்படி அமைப்பு தான் அஜி சார். இந்த கேப் வந்து ரஜினி சார் விஜய் சார்ங்கிற அந்த அந்த போட்டிக்கு இது ஒரு இந்த அஜி சார் கொஞ்சம் அந்த கேப் யூஸ் ஆயிரும். இது நம்பிக்கை, ஏன்னா அந்த மனுஷனுக்கு தெரியும், அந்த மனுஷன் யாரையும் புண்படுத்த மாட்டாங்க, எல்லாருக்கும் தெரியும். யார் ஒருத்தர் சிந்திருக்கார், அவர் கோபம் பேசியிருக்காரு, கோபம் பேசியிருக்காரா பேசணும். டேக் ஒன் தமிழ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஒரு சூப்பரான வணக்கம். 2004 to 2012 இந்த காலகட்டம் வந்து சின்ன குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் மறக்க முடியாத ஒரு காலகட்டம். ஏன்னா அப்ப இருக்கக்கூடிய டாப்ல இருக்கக்கூடிய ஹீரோஸ் வச்சு மாசான படங்கள், முக்கியமா மசாலா படங்கள் கொடுத்த ஒரு டைரக்டர் திரு பேரரசு அவர்களை வந்து நம்ம சந்திக்க போறோம். வணக்கம். வணக்கம் விஜய் சார். அப்படின்னா உங்களுடைய மைண்ட்ல ஒரு ஞாபகம் இருக்கும், அவருக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கும். அவரை சொன்னாலே, அவர் பேரை சொன்னாலே அவரை பத்தி ஞாபகம் வரக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு என்னவா? ஏழை மாணவர்களுக்கெலாம் இலவச நோட் புக் கொடுக்குறோம். இப்போல்லாம் அவர் நான் திருப்பாச்சி கமிட் ஆன டயத்துலேயே நான் பார்த்து வேந்த விஷயம். இப்போ இப்போது மாணவர்களெலாம் பஸ் கொடுத்ததெல்லாம் இன்றைக்கி எதுவும் அதில் அரசியலாம் கலக்குறாங்க. ஒரு உதவி பண்ணும்போது அது அரசியலுக்காக பண்ணுறான்னு சொல்கிறதே அது அது அந்த உதவி அவங்க கொச்சப்படுத்துகிற மாதிரி. அது இன்னொன்று திடீர்னு பண்ணல, ஒரு திடீர் பண்ணால் கூட சொல்லலாம். நீங்கள் இவர் காலங்காலமாக பண்ணிட்டு தான் இருக்கார். நான் திருப்பாச்சிங்கிறது 2004 பார்த்தது, அதுக்கு முன்னாடியே 4 வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டு இருக்காரு. அதனால இது வந்து இப்போ சும்மா விளம்பரத்துக்கு பண்ணுறாரு, அரசியல் பண்ணுறாரு, அதெல்லாம் போய். இப்போ இருக்கிற படங்கள்லாம் வந்து மோஸ்ட்லி எப்படி வருது அப்படின்னா ஜாதி சார்ந்து வருது, இல்லைன்னா மதம் சார்ந்து வருது. இந்த கதையெல்லாம் தவிர்த்துட்டு விஜய் அவர்களுடைய படங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் சயம் கொஞ்சம் கொஞ்சம் தெரிய தான் செய்யுது. இப்போ இவர் இந்த அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை இந்த படங்கள் அவருடைய படங்கள்ல புகுத்துறதுனால அவருக்கு இருக்கிறது அரசியல் ஆசையா, இல்லை அரசியல் வெறியா, இல்லை அரசியல் மேலே ஒரு அக்கறை? இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் சரி, நான் டைரக்ஷன் பண்ணியிருக்கேன் பண்ணது, இது வேணும், இந்த டைலாக் வைங்க, இப்படி சீன் வைங்க அப்புடின்னு அவர் எதுவுமே சொல்ல மாட்டார். இயக்குனர் சொல்கிறது செய்வார், அதில் அவருக்கு உடன்பாடு இல்லைன்னா நான் ஆட்டுவார். அது உடம்பு ரொம்ப விவாதம் பண்ண மாட்டார். அவர் வந்து ஒரு சின்ன ஒரு தலை, அப்படின்னாலே அதுக்கு நீங்கள் 1000 ஆர்கியூ பண்ணாலும் அது வேலை கேட்காது. புரிஞ்சுக்கணும், இல்லை சார் விளக்கம் சொன்னால் கூட அது வேலைக்கு ஆகாது. அதனால் இந்த அரசியல் டைலாக் எல்லாமே அவர் எண்ணம் இல்லை, அது இயக்குனரோட எண்ணத்தை அவர் பிரதிபலிக்கிறார். அந்த பிரதிபலிப்பு வந்து அவருக்கு உடன்பாடாக இருக்கணும். அவருக்கு அவர் வந்து சொல்லி சொல்கிறது வேற, நம்ம சொல்கிற விஷயத்தில் அவர் உடன்பாடு இருந்தால் தான் அவர் அதை பிரதிபலிப்பார். அப்போ இல்லைங்கும் போது இது பிரச்சனையாயிரும் அப்படின்னு அது வேணான்றார். இப்போ லோகேஷ் கனகராஜ் இருக்கார் இல்லையா, அவர் இப்போ தொடர்ந்து நிறைய ஹிட் படங்கள், அவருடைய படம் எப்படா வரும்னு சொல்லி ரசிகர்கள் வந்து ஆரவாரமாக காத்துட்ருக்காங்க. ஆனால் ஒரு காலத்தில் 2004 to 2012 இதே மாதிரி தான் லோகேஷ் கனகராஜ் இப்போ எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்காங்களோ அப்போ இருக்கக்கூடிய 90s kids வந்து பேரரசுடைய படம் அப்படின்னாலே ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருந்துச்சு. லோகேஷ் கனகராஜுடைய இந்த அவருடைய வளர்ச்சியாக இருக்கட்டும், அவருடைய இந்த படங்களாக இருக்கட்டும், அவருடைய இந்த டைரக்ஷனாக இருக்கட்டும், இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னவா இருக்கு? இல்லை இப்போ என்னோட வளர்ச்சிங்கிறது வேற, லோகேஷ் கனகராஜ் வளர்ச்சிக்கிறது வேற. ஏன்னா நான் வந்து முதல் படமே எனக்கு விஜய் சார் படம், பெரிய கம்பெனி, பெரிய ஹீரோ, பெரிய வாய்ப்பு. இப்போ அது வந்து பெருசாக வெற்றின்னு வளர்ச்சின்னு சொல்ல முடியாது. லோகேஷ் கனகராஜோட வெற்றி தான் வளர்ச்சி, பெரிய வாய்ப்பு கிடச்சி வெற்றி அடைகிறது வேற, பெரிய நம்ம நம்மளோட வளர்ச்சியில் வந்து பெரிய வாய்ப்பை கொண்டு வருது வேற, ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. விஜய் சார் வந்து அவருடைய வளர்ச்சி அவருடைய திறமை பார்த்தா அவர் அந்த இடத்துக்கு போடுறதுக்கு போகிறதுக்கு ஸ்டெப் ஸ்டெப்பாக போய் விஜய் சார் போயிட்டார். நான் முதல்ல போயிட்டேன், சிறிது லக்கு சொல்லாமல். அதனால
லோகேஷ் கனகராஜ் இன்னொன்று இப்போ யூத் ஆடியன்ஸுக்கு என்ன தேவை கரெக்டாக அதை கொஞ்சம் அந்த பல்ஸ் பிடிச்சிருக்காரு. கதையெல்லாம் ஒன்று போதை ஒழிக்கிறங்கிறது இப்போ வந்துச்சு படம், அதான் மாஸ்டர். இப்போ இப்போ அதை போதை ஒழிக்கிறங்கிறது எப்படி சொல்லணும் அப்படிங்கிறது ஓகே. இளைய தலைமுறைன்னு ஒரு படம், சிவாஜி கணேசன் நடிச்ச படம், சிவாஜி கணேசன் சார் அப்போ உள்ள ஸ்ரீகாந்த் மகனாக நடிச்சுப்பார். இளைய தலைமுறை, இளைய தலைமுறை, ஆமாம் அது மாஸ்டர் அப்படி தான் இருக்கும் படம் பார்த்தோம்னா உங்களுக்கு. அப்போ அந்த இளைய தலைமுறை வந்து சீர்திருத்தம் சிவாஜியோட கேரக்டர், இதே மாதிரி ஒரு கெட்ட நோக்கம் உள்ள பசங்கள்லாம். அப்போ அப்போ காலோட்டத்துக்கு எப்படி எடுக்கணும், இப்போ காலோட்டத்துக்கு எப்படி எடுக்கணும். அப்போ ட்ரெண்டு ட்ரெண்ட் செட்டுங்கிறது நம்ம ஸ்க்ரீன்ல தான் எனக்கு தெரியும், ஸ்க்ரீன்ல. அப்புறம் ஆக்டிங் இப்போ சிவாஜி சார் பண்ண மாதிரி யார் இப்போ பண்ணிக்க முடியாது. இப்போ 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 உள்ள ஆடியன்ஸுக்கு ஓவர்ன்றான். அப்போ இப்போ அவன் எந்த மைண்ட் செட்டில் இருக்கான், அவன் மைண்ட் செட் இந்த மாதிரி நம்ம ஆக்டர்கிட்ட வந்து நம்ம நடிப்பு வாங்க வேண்டியிருக்கு. சரி, இப்போ நம்ம ரஜினி சாருக்கு பற்றி போகிறதுக்கு முன்னாடி அஜித் சார் அவர்கள் முதல் தமிழ் சினிமான்னு எடுத்துக்கிட்டாலே எம்ஜிஆர் சிவாஜி ரஜினிகாந்த் கமல்ஹாசன் ரஜினி விஜய் அப்புறம் அஜித் அப்படின்ற மாதிரி இருந்தது. இப்போ அது மாறி கொஞ்ச நாளாக ஏன் ஒரு ரெண்டு மூணு மாசமாகவே வந்து எப்படி ஆகிட்டு இருக்கு அப்படின்னா விஜய் மற்றும் ரஜினி அப்படின்ற மாதிரி வந்து போயிட்டுருக்கு, இந்த மாதிரியான சண்டைகள் வந்து போயிட்டுருக்கு. இப்போ என்னன்னா இதுக்கான காரணம் முழுக்க முழுக்க அஜித்தா தான் இருப்பாரு அப்படின்றது எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் வந்து ஃபர்ஸ்ட் இந்த படத்தே வேணாம் அப்படின்னு சொல்லி வெறுத்த மாதிரியும், அவர் பைக் ரைடு தான் எனக்கு முக்கியம், அடுத்து நான் என்னுடைய இதை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக் ரைடை வந்து ரொம்ப லவ் பண்ணி அதை இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் வந்து போயிட்டதுனால இப்போ விஜய்க்கு ஆப்போனண்ட்டாக ரஜினி, ரஜினிக்கு ஆப்போனண்ட்டாக விஜய் அப்படின்ற மாதிரி வந்து ஆயிடுச்சு. முழுக்க முழுக்க அஜித் தான் காரணம் அப்படின்ற மாதிரி வெளியில் பேசுகிறாங்க. அவருடைய நடவடிக்கையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இது சரியான பாதையில் தான் இருக்கா? இல்லை, அவங்களுக்கு அஜித் சார் பொறுத்தவரைக்கும் இப்போ இல்லை, அவர் ஜனா ஜி அந்த அந்த காலகட்டத்தில் அவர் அப்போ 20 வருஷம் நினைக்கிறேன், 20 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் இந்த பைக் ரேஸ்னா ஃபஸ்ட் இதெல்லாம் ஒத்திட்டு போயிடுவார். அப்போ சினிமாவில் நிறைய பேர் கோவப்பட்டாங்க, இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், இவ்வளோ முதலீடு வந்து தயாரிப்பாளர் வந்து அஜித் நம்பி பண்ணுறாங்க, இந்த படம் பாதி வரைக்கும் போயிருக்கு. அவங்க என்ன பயம்னா பைக் ரேஸில் போய் ஏதாவது ஆகி போச்சுன்னா இதுக்கெலாம் இப்போ என்ன கேரண்டி அப்படிங்கிற பயம் பிடிச்சிருந்துச்சு. அப்போ பிடிச்சா சில கேள்வி கேட்டாங்க, நீ இவ்வளோ முதலீடு இவ்வளோ பண்ணுறோம், விராட்டுக்கு ரிஸ்க்கான இடத்துக்கு போயிட்டுருக்காரு. அப்போ அதுக்கு அஜித் சார் கோவப்பட்டார், என்னதில் யாரும் தலையருக்கு உரிமை இல்லை அப்படின்ட்டு அப்போவே அவர் கோவப்பட்டார். அது சிலருக்கு சில ஒரு ஒரு டேஸ்ட்டு, அது அது ஒரு சின்ன சிறு வயசுலேருந்தே சிலது மைண்டில் இப்போ தங்கிடும். இப்போ பைக் அவர் பைக்குங்கிறது நடிப்புக்கு முன்னாடியே அவர் பைக்கை விரும்பியிருக்காரு, பைக் ரேஸ் விரும்பியிருக்காரு, பைக் அப்புறம் ஓட்டியிருக்காரு, மெக்கானிக்கை தானே அவ்வளோ பார்த்துருந்தாரு. ஆமாம், அப்போ அதுலேயும் வாழ்ந்துருக்காரு. அதுக்கு முதல் இது வந்து விருப்பம் வந்து பைக்கும் பைக்கு சார்ந்த அந்த ரேஸ்கள் இதுதான் அவருக்கு விருப்பம். அதுக்கப்புறம் தான் ஆக்சுவலாக அவர் வந்து சில பேட்டில் சொல்லியிருக்காரு, நான் வந்து இப்போ நடிக்கிறேன் லட்சியம் அதுக்காக வந்து அப்படிலாம் சொல்லுவார். அவர் சம்பாதிக்க வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காரு, நடிக்க வந்தது சம்பாதிக்கிறதுக்கான்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் வந்ததுக்கப்புறம் சிலது அமையும், சிலது நம்ம ஒன்று நினைப்போம் அதுவாக அமைச்சு கொடுத்து சேர போட்டு உட்கார வச்சு அதை உட்கார வைக்கும். அது வந்து ஒரு அது ஒரு அமைப்பு. ஆமாம், அப்படி அமைப்பு தான் அஜித் சார். ஒரு சீட்டு வந்து உட்காந்ததுக்கப்புறம் தான் ஆகா இதில் நம்ம ஸ்டாண்ட் பண்ணணும், நமக்கு ரசிகர் உருவாகிறாங்கும் போது அதுக்கப்புறம் ஒரு தெளிவாகி ஒரு இடத்துல உட்காந்துட்டார் வருவார் திரும்ப. என்னென்னா இந்த கேப் வந்து ரஜினி சார் அஜித் சாராங்கிற அந்த அந்த போட்டிக்கு இது ஒரு இந்த அஜித் சார் கொஞ்சம் அந்த கேப்பு யூஸ் ஆகிரும் கண்டிப்பாக. ஆமாம், உங்களுக்கு ஒரு படம் விட்டுட்டு அதுக்கப்புறம் லாங் டைம் போச்சு அஜித் சாரோட. எனக்கு அதுதான் அந்த கேள்வி, உருவாக்குறது அப்படின்னா இங்க சினிமால உள்ள சிலதே வீட்டுல ஸ்டாக் விட்டாங்க. ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கும்போது அடுத்த சூப்பர் ஸ்டார் சொல்றது தப்பு, ஏன்னா நான் சொல்றேன் அது வந்து ரஜினி சார் இருந்த இடத்துல இருந்து யோசிச்சு பார்க்கணும். ஒரு மனுஷன் 40-45 வருஷமா சூப்பர் ஸ்டார்னு மக்களும் கொண்டாடின ஒருத்தர் இன்னைக்கும் மார்க்கெட்டில் நம்பர் 1 இருக்காரு, இன்னைக்கும் பிஸ்னஸ் ஹீரோ, இன்னைக்கும் அவர் அதே கொடுக்கிற ரசிகர் வச்சுருக்க ஹீரோ, எந்த அளவு யாருக்கும் குறைவு இல்லாத ஆள். அப்படி இருக்கும்போது அவராக சொல்றது வேற, இடம் அடுத்து இன்னொருத்தர் வரலாம், நான் தான் சூப்பர் ஸ்டார்னு நிரந்தரமாக நான் இருக்கின்றது அவர் சொல்லலாம், அது பெருந்தன்மை. இன்னொரு சொல்லக்கூடாது, அவர் விஜய் ரஜினி சார் ஒருத்தர் இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்க டயத்தில் இன்னொரு ஹீரோ போயிட்டு இவர் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு பார்த்தோம் சொல்லக்கூடாது. அது வந்து தேவையில்லாத விவாதத்தை உண்டாக்கி ஒரு மாதமாக விவாதம் போய்கிட்டு இருக்குது. இதில் என்ன ஆச்சுன்னா
விஜய் ரசிகருக்கும் ரஜினிக்கும் தேவையில்லாத உங்களுக்கு உடன்பாடு இல்ல. ஒரு சூப்பர் ஸ்டார் இருக்கும் போது இன்னொரு சூப்பர் ஸ்டார் ஏன்னு சொல்லணும் உங்களுக்கு உடன்பாடு உடன்பாடு இல்லை. சூப்பர் ஸ்டார்னா ரஜினி சார், தலைப்புன்னா விஜய் சார், இதுல எந்த மாற்றமும் இல்லை. நான் உனக்கு கேட்கிறேன் இப்போ, ரஜினி சாரே சொல்லிட்டாரு ஓகே சூப்பர் ஸ்டார் பட்டம் எனக்கு வேணாம், எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, அடுத்த தலைமுறைக்கு இப்போ தலைமுறையில் விஜய் சார் இருக்கார் இந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்தை அவருக்கு ஏற்றுக்கட்டும் அப்படி சொல்லிட்டார் சார். இப்போ அடுத்த லியோ படத்தில் சூப்பர் ஸ்டார் விஜய் அப்படின்னு போடுவீங்களா? இங்கே விஜய் சார் போட விடுவாரா? விடுவாரா? நீங்கள் உங்கள் மனசாச்சு இப்படி சொல்லுங்க. அப்புறம் இந்த விவாதம் ரஜினியே கொடுத்தாலும் நீங்கள் இப்போ இப்போ பட்டத்தை யூஸ் பண்ண போகிறதில்ல. அப்போ அவரும் அது ஒரு விரும்ப போகிறதில்ல, ரஜினி சாரும் அது வந்து இப்போ கொடுக்க போகிறது கொடுத்தாலும் விஜய் சார் விரும்ப போகிறதுங்க உண்மை. அப்போ எதுக்கு நீங்கள் இடம், நீங்கள் ஏன் இதில் விவாதம் பண்ணுறீங்க? நீங்கள் பட்டி பண்ண போகிறீங்க, இவரோட அவர் தான் இவரோட அவர் தான், உங்களை யார் பேசுறது? இதுக்கு யார் நீங்கள் காரணப்பூர்வம் வச்சுருக்கீங்களோ அவரே வேணாங்க போது அவரே ஒத்துக்க மாட்டாங்க போது நீ யாருக்கா பேசிக்கிறீங்க? கரெக்ட் தான், யாருக்கா பேசிக்கிட்டு இருக்கே? அப்போ இது எவ்வளோ பெரிய ஒரு கெட்ட நோக்கம்? நீங்கள் ஏன் போட்டு அவர் குருவி இவர் ஈசலுங்கிறிய? அவர் பொதுவான விஷயம், நம்ம உயர உயர நம்மளுக்கு பிரச்சனை வரும், சில சீண்டுவாங்க, நீ வேலை பார்த்துட்டே போங்கிறது அவரோட எல்லாரும் பொதுவான சொன்ன ஒரு விஷயம். நான் அப்படி தான் எடுத்துக்கிட்டேன். சரி, நான் என்ன பருந்தா தான் நினைக்கிறேன். நம்ம என்னை சீண்டுவாங்க, நான் குருவியாக நினைப்பேன், குருவியாக நினைப்பேன். காக்கா காக்கா என்னரா காக்கா நினைப்பேன். ஆமாம், என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் அவர் சொன்ன கதையிலேருந்து தன்னை பருந்த நினைச்சிருங்க, அவ்வளோதான். சரி, இந்த விஷயம் அவர் வந்து பர்சனலாக அவர் யாரையும் தாக்கி பேசலை அப்படின்றத நான் நம்புகிறேன். இல்லை இல்லை, நான் ஏன்னா நீங்கள் சினிமா விடுங்க சார், அரசியலில் அவருக்கு எத்தனையோ எதிர்ப்பு எதுவோ இருக்காரு. யாரையும் ரஜினிக்கு கேட்க எத்தனையோ குரல் சினிமா திரையுள்ள இருந்து எத்தனை அசுவதிகள், அவ்வளவு தரம் தாழ்ந்த வார்த்தைகள் அவர் என்னோ அப்படின்னு யாருமே இது வரைக்கும் அவர் புண்படுத்தல சார். ஆனால் இவங்க அவ்வளவு அவர் மனசை புண்படுத்திப்பாங்க. அவர் யாரும் திருப்பி ஒரு வார்த்தை அவர் வந்து ஒரு மனுஷனை புண்படுத்த மாதிரி யாருமே அவர் விமர்சித்தது இல்லை. அந்த நம்பிக்கையில் இந்த கதையை பார்க்கும்போது கண்டிப்பாக அவர் யாரும் புண்படுத்துறவர்கள் விமர்சிக்க மாட்டார், இது நம்பிக்கை. ஏன்னா அந்த மனுஷனுக்கு தெரியும், அந்த மனுஷன் யாரையும் புண்படுத்த மாட்டாங்க, எல்லாருக்கும் தெரியும். யார் ஒருத்தர் சிந்திருக்கார் அவர் கோபம் பேசியிருக்கார்ட்டே, கோபம் பேசியிருக்காரா? அப்போ இதில் மட்டும் என்ன ஒருத்தரை பொறுத்து பார்க்குறியா? இது வந்து இடையில உள்ளவங்க திரும்பி அப்பொழுது அவங்களுக்கு ஒரு இது ஒரு பொழப்பா போச்சு. இவர் அவருண்டு இதில் ரெண்டு பேரும் அமைதியாக இருக்காங்க, நம்ம சண்டை கொடுக்கணும். இன்னொன்று, அப்படி ரசிகர்கள் மற்ற எல்லாருமே இந்த ரசிகர் பதில் கொடுக்குற மாதிரி ஒரு கொடுக்க நினைச்சா தப்பு. அது வந்து எங்கே இப்போ தப்புனா, ரசிகர்கள் குஷியாக இருக்கலாம். ஆமாம், புடிசர் இருக்காங்கல்ல, ஆனால் படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லா எல்லா ஃபேன்ஸும் போய் விரும்பி பார்க்கணும். அங்கே அவங்களுக்கு அது அது ஒரு ஒரு இதை பேசி பயாகிட்டா அப்புறம் அது விஜய் படத்தை பார்க்கணுங்கிறதுல ரஜினேஷன் முடிவு பண்ணுவாங்க. அப்புறம் ரஜினி படம் வரும்போது ரஜினி படத்தை பார்க்கக்கூடாதுன்ட்டு விஜயரேஷன் முடிவு பண்ணுவாங்க. இங்கே எங்கே பாதிக்கும்னா வசூல் பாதிக்கும். ஆமாம், நான் எங்கே பாதி, நீங்கள் இப்போ இப்போ சும்மா 30 கோடி 40 கோடிக்கு நீங்கள் பண்ணலை படம், 400 கோடி பண்ணுறீங்க கண்டிப்பாக. அப்போ நீங்கள் அதை மைண்டில் வச்சுட்டு தான் நீங்கள் ட்ராவல் பண்ணுவது தவிர, ஒரு ஹீரோ பாய்ச்சிக்கணும், இந்த ஹீரோ பாய்ச்சிக்கணும், அது அதில் எல்லாத்தையும் அரவணைக்கிறதுக்கு என்ன இருந்தால் தான் எல்லா ரசிகமும் படத்தை பார்க்கணும், குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் படத்தை பார்க்கணுங்கிற தாட்டில் ட்ராவல் பண்ணால் தான் உச்சத்தில் இருக்க ஹீரோக்கும் நல்லது. நீங்கள் சும்மா ரசிகர் குசிப்படுத்துறதுக்காக ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா பிரச்சனை வரும்.